ॐ तद्पुरुषय विद्मगे वक्रुण्डय धीमहि तन्नो दन्दि प्रसोदया ओं आदित्याोमय मङ्गळय बुधयक्ष गुरुचुकर षनयप् राघव गेदव नमः உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடந்த நிகழ்ச்சியில் ஏழரைச்சனை நடக்கும் பொழுது எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கணும் எந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கணு விஷயத்தை வந்து விரிவாக பார்த்தோம் அதனால் நிறைய பேர் வந்து ஏழரை நடக்கும் பொழுது எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கலாங்கிற விஷயத்தை நிகழ்ச்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் பொதுவாக ஒருவருக்கு ஏழரை சனி நடந்தது அப்படின்னா ஏழரை சனி நடக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரியான ஒரு எண்ணம் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்குது எது ஏழரைச்சினை நடக்கும் பொழுது ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்கலாமா திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி சந்தேகம் ஒரு பயம் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்குது ஏழரை நடக்கும் பொழுது திருமணம் செய்யலாமா வேண்டாமாங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாக ஏழரைச்சனி நடக்கும் பொழுது திருமணம் செய்யக்கூடாதுன்னு நினச்சிக்கின்னு வைங்களே ஒருவருக்கு வந்து இருபத்தாறு வயசு ஆச்சுன்னு வைங்க இருபத்தாறு வயசில் அவருக்கு ஏழரைச்சனி வந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் ஏழரை சனி இருக்கும் அப்போ அது வரைக்கும் நம்ம அவருக்கு திருமணம் செய்யாமல் இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய யதார்த்தம் கிடையாது அதனால் ஏழரை சனி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் திருமணம் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்ய

திருமணம் போன்ற சுபகாரியங்களை அல்லது செலவு பண்ணக்கூடிய அம்சங்களை திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பந்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விருந்து வைக்கும் பொழுது தெரியாத நபர் அதாவது ஒரு திருமணம் பண்ணும்பொழுது நமக்கு தெரிஞ்ச உறவுகளை கூப்பிட்றோம் நட்புகளை கூப்பிட்றோம் அதே மாதிரி மனைவி வழி சம்மந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்திங்கன்னா பெண் வீட்டாரில் வந்து அவங்க உறவுகள் நட்புகள் வரும் ஆனால் உங்களுடைய உறவுகள் அவங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களுடைய உறவுகள் முழுமையாக அவங்களுக்கு தெரியாது உங்களுடைய நட்புகள் முழுமையாக அவங்களுக்கு தெரியாது அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு தெரியாத நிறைய பேருக்கு வந்து விருந்து வைக்கக்கூடிய அன்னதானம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஏழரை செய்தி பொழுது தாராளமாக திருமணம் செய்யலாம் விஷயத்தை நம்ம உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் ஏழரை சனிக்கும் திருமண சம்பந்தப்பட்ட சுப காரியங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது தடை ஏற்படாது தாராளமாகவே திருமணம் செய்யலாம் ஏழரை சனி அப்படிங்கிறது வந்து மூன்று பிரிவாக பிரிக்கிறோம் ஏழரை சனி அப்படிங்கிறது ஏழரை வருஷங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட முதல் இரண்டரை வருஷம் வந்து விரயச்சனி இரண்டாவது இரண்டரை வருஷம் ஜென்மச்சனி மூன்றாவது இரண்டரை வருஷம் பாதசனி சனி அப்போ இந்த முதல் இரண்டரை வருஷம் இருக்கு இல்லையா முதல் இரண்டரை வருஷம் வரக்கூடிய இந்த விரய சனியில் வந்து திருமணம் போன்ற சுபகாரியங்களை தாராளமாகவே செய்யலாம் அதே மாதிரி அதற்கடுத்து இரண்டரை வருஷம் இரண்டு அதற்கடுத்து இரண்டாவதாக இரண்டரை வருஷம் இருக்கு இல்லையா அந்த இரண்டரை வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்மச்சனி இந்த ஜென்மச்சனி இருக்கக்கூடிய காலங்களில் திருமணம் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் யோசனை பண்ணி தான் செய்யணும் ஏழறிச்சனி காலத்தில் திருமணம் பண்ணலாமன்னா தாராளமாக திருமணம் பண்ணலாம் ஆனால் விரயம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுதும் திருமணம் செய்யலாம் ஆனால் ஜென்மத்தில் உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் திருமணம் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முறைக்கு இருமுறை இருமுறைக்கு பல முறை யோசிக்கணும் அல்லது இந்த ஜென்மச்சனி நடக்கக்கூடிய காலங்களில் திருமண சம்மந்தப்பட்ட ஒரு அச்சாரம் ஒரு உறுதி ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம் ஆனால் திருமணம் அப்படிங்கிறது ஜென்மச்சனை முடி செஞ்சதுக்கப்புறம் அதற்கப்பறம் பாதசனி வருது இல்லைங்களா பாத சனி காலங்களில் வந்து இந்த மாதிரி திருமணம் செய்யலாம் ஜென்ம சனி நடக்கும் பொழுது திருமணம் செஞ்சீங்க அப்படின்னா வழக்கமான திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பங்களை அடுத்தடுத்து கொடுக்குறார் அப்படிங்கிறத விட உங்களுடைய ஆயுஸ்ஸு முழுவதும் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மறைக்காமல் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதுவும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் நீச்சமாக இருப்பார் நீச்சமாக இருக்கக்கூடிய அந்த ஜாதகருக்கு இந்த மாதிரி ஏழரை சனி காலங்களில் ஜென் சனி காலங்களில் திருமணம் உறுதி பண்ணும்பொழுது என்னதான் வரன் நல்லவரனாக இருந்தாலும் என்னதான் பெண் நல்ல பெண்ணாக இருந்தால் கூட அந்த இருவருக்குள்ள ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இல்லாத ஒரு சூழலை நிச்சயமாக ஏற்படுத்துதுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது பொதுவாகவே திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளவு ஒற்றுமையாக இருந்தாலும் கொஞ்சம் பிணக்கு கொஞ்சம் இணக்கம் அதே மாதிரி கொஞ்சம் வாதம் அல்லது வாக்குவாதம் வரக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களில் வந்து ஜென்மச்சனி இருக்கக்கூடிய காலங்களில் திருமணம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதோடு மட்டுமல்லாமல் பிரிவு ஏற்படுத்தியது அப்படிங்கறது எதார்த்தமாக வந்து ஆக ஜென்மச்சனி நடக்கக்கூடிய அந்த ஜாதகர் அந்த ஜாதகி ஜென்மச்சனி நடக்கக்கூடிய காலங்களில் திருமண போன்ற சுபகாரியங்களை தவிர்த்துக்கிறது நல்லது ஜென்மச்சனி நடக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஜாதகப்படி ராசிப்படி ஜென்மச்சனி அப்படிங்கிற ஏழற்சணி இருந்து கூட உங்களுடைய ஜாதகப்படி யார் ஒருவருக்கு அதாவது சனி மகா திசை நடந்துகிட்டு இருக்கதோ சனி மகா திசை நடக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் இந்த ஏழரச்சனி வந்து அந்த மாதிரி உள்ள ஜாதகர் ஜாதகி கண்டிப்பாக இந்த ஜென்மச்சனை காலத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையோ அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட வைபவங்களை வந்து நடத்தக்கூடாதுங்கிற விஷயத்தை வந்து அதாவது தள்ளி வைக்கணுங்கிற விஷயத்தை வந்து அதாவது சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்கு அதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்தில் அதாவது உங்களுடைய பிறந்த நேரம் என்று சொல்லக்கூடிய ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் நீச்சமாக இருந்தது அப்படின்னா ஏழரைச்சனை இருக்கக்கூடிய முதல் அஞ்சு வருஷத்துக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட சுபகாரியங்களை வந்து உறுதி பண்ணக்கூடாது நடத்தக்கூடாதுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் நமக்கு வந்து மிகப்பெரிய அருமையாகவே சொல்லி வச்சிருக்குது அதே மாதிரி யார் சனி பகவான் நீச்சம் அப்படிங்கிறத விட அந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சனி திசை நடக்கக்கூடிய அந்த காலங்களில் அல்லது சந்திர சந்திரதிசை வந்தது ஏழரை அல்லது சூரிய திசை வந்தது ஏழரை திரும்பவும் சொல்றேன் ஏழரை சனி அப்படிங்கிறது ராசிப்படி வரும் ஆனால் இந்த சந்திர திசை சூரிய திசை ராகு திசை சனி திசை போன்ற இந்த மாதிரி திசைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அடிப்படை ஜாதகப்படி வரும் ஆக ராசிப்படி உங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிற அம்சம் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகப்படி ஒருவருக்கு சனி திசையோ அல்லது சந்திர திசையோ அல்லது சூரிய திசையோ நடக்கும் பொழுது இந்த மாதிரியான திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து உறுதி பண்ணுவது அவ்வளவு சிறந்ததாக இருக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆக ஏழரை இருந்தாலும் கண்டக சனியாக இருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் ராகு திசையாக இருந்தாலும் கே திசையாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகப்படி திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களை எந்தெந்த காலங்களில் எந்தெந்த வயசு அப்படிங்கிறத விட ஏன்னு கேட்டிங்கன்னா சட்டப்படி திருமண வயசு இருபத்தி ஒன்றாக சொல்லி வச்சிருந்தாலும் ஜாதக கட்டப்படி உங்களுக்கு திருமண வயசு என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுடைய லக்கண ராசிப்படி நம்மளுடைய ராஜயோகம் டிவியில் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்கிறோம் நேரம் இருக்கும் பொழுது நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்